சிக்கனில் ஒரு சூப்பரான அடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் அரை கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், அப்புறம் அரை கப் பச்சரிசி, அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு கால் கப் சிறுபருப்பு, கால் கப் உளுந்து, அப்புறம் கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 to 12 காஞ்ச மிளகாவை காம்பி கிள்ளி கழுவிட்டு இதில் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 to 5 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் நல்லா கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட வந்து நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அடை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம பருப்புலாம் அதிகமாக சேர்க்குறதுனால பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து 1 teaspoon அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விடலாம். நம்ம அடை தோசை வந்து மாவு வந்து புளிக்க வைக்கக்கூடாது, உடனே அரைச்சி செஞ்சிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாவை நம்ம நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அடை மாவை ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு கையை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி செஞ்சால் தான் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது வேக மேக்ஸிமம் ஒரு 5 to 7 minutes ஆகும், அதனால் பொறுமையாக வேக விடுங்க. நம்ம இது எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம், வெங்காயம் இது எல்லாமே, அப்புறம் பருப்பெல்லாம் வேகணும், அதனால் பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா தோசை கரண்டி வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடை தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.